கிபி 640 வரலாற்று சிறப்புமிக்க புனித நகரமாக கருதப்பட்ட ஜெருசலேம் இஸ்லாமிய இராணுவத்திடம் வீழ்ந்தது. இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்த அந்த மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட்டன. ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் தலைமையிலான இஸ்லாமிய அரசு அனைவருக்கும் சம நீதி வழங்கியது. மக்கள் நிம்மதி அடைந்தனர். கிபி 641 எகிப்து இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. மிக சிறந்த சஹாபாக்களில் ஒருவரான அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் வந்த இஸ்லாமிய இராணுவம் பைசாண்டிய பேரரசிடம் இருந்த எகிப்தை எளிதாக வெற்றி கண்டது. கிபி 644 ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்தார்கள். அந்த நேரத்தில் பாரசீகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டிருந்தது. மூன்றாவது கலிபாவான ஹசரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். கிபி 646 சிரியாவின் கவர்னரான முவாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் பைசாண்டிய பேரரசின் இராணுவத்தை அவர்கள் எல்லைக்கருகிலேயே துரத்தி சென்று கிபி 649 சைப்ரஸ் நாட்டை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். இந்த வரலாற்று காலத்தில்தான் வட ஆப்பிரிக்காவில் இஸ்லாம் மேலும் விரிவடைய துவங்கியது. இந்த நேரத்தில்தான் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்த சில பகுதிகளில் குழப்பங்கள் தோன்ற ஆரம்பித்தன. கிபி 656 கலீஃபா ஹஸரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். குழப்பங்கள் உச்சத்தை அடைகின்றன. நான்காவது கலீஃபாவாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகரமாக இருந்த மதீனாவை ஈராக்கில் உள்ள கூஃபாவிற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றுகிறார்கள். கிபி 661 ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகர் கூஃபாவில் இருந்து சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸுக்கு மாற்றப்பட்டது. உமையாக்கள் ஆட்சியை கலீஃபா முவாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுவினார்கள். முதன் முறையாக இஸ்லாமிய இராணுவத்தில் கடற்படை தொடங்கப்பட்டது. வடக்கு ஆப்பிரிக்காவில் தொடக்கத்தில் இஸ்லாத்தை ஏற்ற வீரமிக்க வெர்பரின மக்களோடு சேர்ந்த இஸ்லாமிய இராணுவம் வட ஆப்பிரிக்க நிலப்பரப்பு முழுவதையும் இஸ்லாமிய அரசின் கீழ் கொண்டு வந்தது. கிபி 683 லிபியாவில் இருந்து புறப்பட்ட தளபதி ஒக்பா இப்னு நஃபி தலைமையிலான இஸ்லாமிய இராணுவம் அட்லாண்டிக் கடற்கரையோரம் அமைந்துள்ள மொரோக்கோவில் நுழைந்தது. உள்ளே நுழைந்த தளபதி ஒக்பா இப்னு நஃபி அவர்கள் அட்லாண்டிக் கடலில் இறங்கி இறைவன் பெயரால் ஜெயிப்பதற்கு மேலும் பூமி இல்லையே என்று வருத்தப்பட்டார் என்று உலக சரித்திரத்தை எழுதிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வடக்கு ஆப்பிரிக்காவின் கவர்னரான மூசா இப்னு நுசைர் அவர்களின் தளபதி இப்னு தியாத் அவர்கள் தலைமையில் கிபி 711 7000 படை வீரர்களை கொண்ட இஸ்லாமிய இராணுவம் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் இணையும் அந்த குறுகிய பகுதியில் அமைந்திருந்த ஒரு மலையை அடைந்தது. அங்கிலிருந்து அந்த மலைப்பகுதியை ஜபல் அல் தாரிக் என்று அழைத்தார்கள். அதாவது தாரிக்கின் மலை என்று அழைத்தார்கள்.
நாளடைவில் ஐரோப்பாவின் ஸ்பெயினையும் வடக்கு ஆப்பிரிக்காவின் மொரோக்கோவையும் இணைக்கும் அந்த மலையை ஜிப்ரால்டர் மலை என்றும், குறுகலான அந்த கடற்பரப்பை மிக பிரபலமான ஜிப்ரால்டர் ஜலசந்தி என்றும் அழைத்தார்கள். அப்பொழுது ஸ்பெயினை ஆண்டு வந்த கிறிஸ்துவ மன்னன் விசிகோத்தின் படைகள் கடல் வழியே வந்த இஸ்லாமிய கடற்படைகளோடு கடுமையான யுத்தம் தொடுத்தது. புதிய சக்தியும் போர் யுக்தியும் பயின்ற இஸ்லாமிய கடற்படையிடம் விசிகோத் மன்னனின் படைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் படுதோல்வி அடைந்து கடலிலேயே மூழ்கடிக்கப்பட்டது. ராணுவம் வெற்றி களிப்போடு ஸ்பெயின் உள்ளே நுழைகிறது. கிபி 711 ஸ்பெயின் உள்ளே நுழைந்த இஸ்லாமிய ராணுவம் மெல்ல மெல்ல எதிர்ப்புகளை முறியடித்து கிபி 720 போர்ச்சுகல் உள்ளடக்கிய அகண்ட ஸ்பெயினை முழுமையாக இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. கிபி 720 கவர்னர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது. ஸ்பெயினை முஸ்லிம்கள் அரபியில் அல் அந்தலூசியா என்று அழைத்தார்கள். கிபி 750 சிரியாவில் உமையாக்கள் நிறுவிய இஸ்லாமிய அரசின் கடைசி கலீஃபாவான இரண்டாம் மர்வான்